அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான காலேஜஸில் இருக்கிற பிரான்ச்சஸ் பற்றி விரிவாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி, எம்ஐடி, ஏசி டெக் இதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காலேஜஸை பிரிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அது வந்து சிஇஜி, எம்ஐடி, ஏசி டெக். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூன்ட் காலேஜஸ், உறுப்பு கல்லூரிகள், அது ஒரு 13 இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதற்கு அடுத்த நிலையில் கவர்மெண்ட் காலேஜ், அது தனியாக இருக்குது. இதற்கு அடுத்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் ப்ரைவேட் காலேஜஸ் தான், ஆனால் இவர்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். அப்படின்னா இவங்களாம் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்கங்கிறதுக்காக அரசு உதவி செய்யுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. அதில் 2 கோயம்புத்தூர்லேயும், 1 மதுரையிலையும் இருக்குது. பிஎஸ்ஜி டெக், இது கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இன்னொரு கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சிஐடின்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 3வது தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் எக்ஸிஸ்டன்ஸ். உதாரணமாக வந்து பிஎச்டி டெக் வந்து பார்த்திங்கன்னா 1951 தொடங்கப்பட்டது. சிஐடி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 1956 தொடங்கப்பட்டது. தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பார்த்திங்கன்னா 1957 தொடங்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு ஃபிலான்த்ரபிஸ்டால் அந்தந்த காலகட்டத்தில் எஜுகேஷனுக்காக தொடங்கப்பட்ட, சின்சியராக தொடங்கப்பட்டு சின்சியராக நடத்தப்பட்டதால், அது சரியாக இருந்த காலகட்டத்தால் நம்ம வந்து அதுக்கு பிறகு கவர்மெண்ட் அதை எய்ட் பண்ணி கவர்மெண்ட் எட். ஸோ கவர்மெண்ட் எய்டில் இருக்கிற ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ் அளவுக்கு அதிகமாக இருக்காது, கவர்மெண்ட் காலேஜ் அளவுக்கு குறைவாக இருக்காது. ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எகெயின் இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ரெகுலர் கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணுலையுமே, பிஹெச்ஜி, சிஐடி, தியாகராயா, இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 கோர்சஸ் வந்து காமனாக ரெகுலர்லையும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்லையும் இருக்குது. அதாவது சிவில், மெக்கானிக்கல், இசின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ்சின்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இன்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த 5 ரெகுலர் மோட்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மோட்லேயும் இருக்குது. அடுத்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3லேயுமே செல்ஃப் சப்போர்ட் மோடில் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க இந்த 3 கல்லூரிகளோட தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்க சிஐடியில் இதை தவிர அடிஷ்னலாக கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அது ரெகுலர் மோட்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மோட்லேயும் இருக்குது. தியாகராஜா காலேஜில் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃப் சப்போர்ட் மோடில் சமீப காலகட்டத்தில் மெக்கட்ரானிக்ஸ் பிரான்ச்சை வந்து தொடங்கியிருக்காங்க. இதை தவிர பிஎஸ்ஜி டெக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 மேற்பட்ட பிரான்ச்சஸ், நிறைய ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ் வந்து ரெகுலர் மோட்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மோட்லேயும் இருக்குது. பிஹெச்டியை பொறுத்தவரை சாண்ட்விச் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சாண்ட்விச் கோர்ஸுங்கிறது என்னென்னாக்க, வழக்கமான இன்ஜினியரிங் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது 4 இயர்ஸ். இந்த சாண்ட்விச் மோடுங்கிறது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸு. என்ன இதில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிலபஸை கொஞ்சம் நல்லா அதிகமாக பேக் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கறதா இந்த சாண்ட்விச் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஸோ இது பிஎஸ்சியில் இது அதிகம் காணப்படுது. அந்த வகையில் பிஹெச்டியில் இருக்கிற அந்த வழக்கமான பிரான்ச்சஸை தவிர என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து ரெகுலர் மோடில் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டில் இருக்குது, சாண்ட்விச் கோர்ஸும் இருக்குது, 3 தனித்தனி. அப்புறம் வந்து மெக்கானிக்கல் சாண்ட்விச் இருக்குது இங்கே வந்து, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் சாண்ட்விச் இருக்குது. ஸோ இந்த 3 சாண்ட்விச் கோர்சஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா, 4 இயர் இல்லாமல் 5 இயர் கோர்சஸ்ன்னு. அதில் வந்து ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 3லேயும் 5 இயர் சாண்ட்விச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். அந்த வகையில் இங்கே பிஹெச்டியில் வந்து ரெகுலர் அண்ட் சப்போர்ட், செல்ஃப் சப்போர்ட் ரெண்டுலேயுமே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்குது, அது ரெகுலர்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மோட்லேயும் இருக்குது வந்து. இதை தவிர செல்ஃப் சப்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 கோர்சஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டியில் இருக்கிற செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பயாலஜி குரூப் மாணவர்கள் எடுக்கிறதுக்கு வசதியாக 2 பிரான்ச்சஸ். ஒன்று வந்து பயோடெக்னாலஜி, இது வந்து செல்ஃப் சப்போர்ட் மோடில் இருக்குது.
அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் மோடில் இருக்குது. இதெல்லாமே வந்து சில பிரான்ச்சஸ் நிறைய காலேஜஸில் இருக்கிறது, சில பிரான்ச்சஸ் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஒரு பிரான்ச்சு, இது வந்து செல்ஃப் சப்போர்ட் மோடில் இருக்குது. தவிர இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ரேரான ஒரு பிரான்ச்சு பிஹெச்டி டெக்கில் இருக்கிற செல்ஃப் சப்போர்ட் மோடில் இருக்கிற பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி. அது காரணம் வந்து கோயம்புத்தூர் வந்து அதிகம் வந்து டெக்ஸ்டைல் மில்ஸ் சார்ந்த ஒரு இடம், அதனால் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது தனி, பட் இவங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்டைலை தாண்டினது ஃபேஷன். ஸோ அது வந்து ஒரு ரேரான கோர்ஸு இங்கே பிஎஸ்ஜி டெக்கில் இருக்குது. இதற்கு அடுத்த நிலையில் ரொம்ப ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட்டான சமீப ஆண்டுகளில் அதிகம் பேசுகிற அல்லது இது போஸ்ட் கிராஜுவேட்லேயே ரிசர்ச்லேயே மட்டுமே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ப்ரோக்ராம், இவங்க அதை அனானுவர்சிட்டிக்கில் வச்சுருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதிகம் பேசுகிற ஒரு துறை. இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனும் வந்து நம்ம பிஎஸ்ஜி டெக்கில் ஒரு பிரான்ச்சாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிஎஸ்ஜி டெக்கில் செல்ஃப் சப்போர்ட் அண்ட் ரெகுலர் அது அப்படிங்கிற இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது எது ரெகுலர் எது செல்ஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து எடுங்க. ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறது என்னென்னா, இதே வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜியோட இன்னொரு காலேஜ் சமீப ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது, அது கவர்மெண்ட் ஐடியா கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், கவுன்சிலிங்கில் போகும்போது பிஎஸ்ஜி டெக் வித்தின் பிராக்கெட் அட்டானமஸ்னு போட்டிருக்கிறது தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அது ரொம்ப கவனமாக இருங்க. பை மிஸ்டேக் இன்னொன்று போயிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட்னு நினச்சி சரி அதை தெரிஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் வேறு விஷயம், பட் தெரியாமல் போய் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அனானிவர்சிட்டிக்கில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டடான பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், சிஐடின்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தியாகராயர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இந்த மூணு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸையும் நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரான்ச்சுக்காக சூஸ் பண்ணுறத விட இந்த காலேஜ்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த காலேஜில் பிரான்ச் முன்ன பின்ன இருந்தால் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிறத என்னுடைய சின்சியர் ரெக்வஸ்ட்டு. இதை தாண்டி இந்த பிஎஸ்ஜி டெக்கு சிஐடி தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ், அதில் இருக்க பிரான்ச்சஸை பற்றி டவுட்ஸ் இருந்தால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆன்சர் பண்ணுவேன்.